ஹே கைஸ் எல்லாரும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு வந்து வெரி வாட்சிங் யூடியூப் பேசியா. இன்றைக்கி நம்ம எதாவது பார்க்க போகிறோம். ஸோ ஆர்எஃப்எஸ்ங்கிற ரியல் ஃப்ளைட் சிமுலேட்டர் கேம் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. கேமில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். சிஸ்டம் ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னா, கிரவுண்ட் பவர் யூனிட், ஏசியூ, புஷ்பேக்னு இருக்கும். நீங்கள் கிரவுண்ட் பவர் யூனிட் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சப்ளை போகும். புஷ்பேக் ஆன் பண்ணும்போது ஃப்ளைட் வந்து பேக்கில் ரிவர்ஸ் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து லோடு. லோடில் வந்து மூணு விதமான வெரைட்டிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசஞ்சர், நெக்ஸ்ட்டு வந்து கார்கோ லோடு, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் கரெக்டாக வந்து வெயிட் செக் பண்ணிக்கிறோம். கிராஸ் வெயிட் இருக்கா? கிராஸ் வெயிட் வந்து உங்களுக்கு ரெட்டு போகக்கூடாது, க்ரீனு ஆர் எல்லோ இதில் இருந்தால் தான் ஃப்ளைட் வந்து கரெக்டாக மூவ் ஆகும். நான் அந்த க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் மாற்றிக்கிறேன். ஓகே, மாறியாச்சு. நெக்ஸ்ட் மூணாவது உள்ளது என்ன பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி. இது வந்து நான் கடைசியில் என்னென்னு சொல்கிறேன். கீழே வந்து ஏர்க்ராஃப்ட் சிஸ்டமில் சிஸ்டம்ஸ் வந்து ஹெட்டு, விபி ஹெட்டு, ஏசி ஹெட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீட் பெல்ட்ஸு, நோ ஸ்மோக்கிங், இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்னென்ன தேவையோ நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஜின் வந்து ரெண்டுமே கரெக்டாக ஆனில் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கணும். லைட்டில் பார்த்தீங்கன்னா காக்பிட்டு, நேவிகேஷன் லைட்டு, லேண்டிங் லைட்டு, டாக்ஸி லைட்டு, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டாக்ஸி லைட் போட்டுட்டு லைட்டில் ஆன் பண்ணிக்கணும். நைட் இருந்தால் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து செக்லிஸ்ட்டு. அது கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்ஸு, அதாவது ரெக்க கையில் இருக்கிற ரெக்க இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸ்பாய்லர்ஸு, அது கீழே உள்ளது வந்து பிரேக்கிங் சொல்லுவோம். ரைட் சைடு கீழே ஆர்யூடிங்கிறது ஸ்டேரிங்கு, அதே லெஃப்ட் சைடு உள்ளது வந்து ஆக்சிலேட்டர்னு சொல்லுவோம்ல, அது மேலே உள்ளது ஆட்டோ பைலட்டு. ஆட்டோ பைலட் வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நம்ம நேவிகேஷன் ஆன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட் ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகும். இது வந்து மேப்பு. ஸோ இங்கேருந்து எங்கே போகிறோங்கிறது அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போக வேணாம், சிம்பிளாகவே சொல்கிறேன். அவ்வளோதான், ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா. கேமராவில் வந்து எல்லா வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ கேபின்லேருந்து பார்க்குறது மாதிரி, பேசஞ்சர்லேருந்து பார்க்குற மாதிரி, டவர்லேருந்து பார்க்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கும். இது பைலட் கேபின். ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. லெஃப்ட் விங், லெஃப்ட் விங் ஒன், டவர்லேருந்து வியூ பண்ணுறது, ரன்வேயில் பார்க்குறது, லெஃப்ட் விங், ரைட் விங்கில் பார்க்குறது, நோஸ் மேலே ஃப்ளைட் மேலே இருந்து காக்பிட்லே உள்ள கேபின் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறது. ஸோ கேமில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே பார்த்தாச்சு. ஸோ வாங்க இப்போ வச்சுன்னா ட்ரிப் போகலாம். ஓகே, வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் சிஸ்டம் ஆன் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏர்க்ராஃப்ட்டில் ஹெட் வேணுமோ எது வேணுமோ எல்லாம் ஆகிட்டு, சீட் பெல்ட்ஸு, நோ ஸ்மோக்கிங் ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கணும். இன்ஜின் செக் பண்ணணும். ஃபியூல் செக் பண்ணிக்கிட்டு லைட்ஸ் வந்து உங்களுக்கு எது வேணுமோ ஏற்ற மாதிரி ஆன் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாப்ஸில் வந்து ஒன் ப்ளஸ் எஃப் டேக் ஆஃப் ஆகும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ் எஃப் தான் கொடுத்துடணும். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் செக்லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்ஜின் வந்து ஃபுல்லாக 97% மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 50 எபோவ் போகும்போது நீங்கள் பார்க்கிங் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் நீங்கள் போய்ட்டு அதில் வந்து கண்ட்ரோலில் ஜாய்ஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அதை எனேபிள் பண்ணால் கொஞ்சம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டேக் ஆஃப் பண்ணுறது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கீழே லைட்டாக அழுத்தி கீழே இருக்கினீங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகும். எப்போ நீ மூவ் ஆகும்னா V1 ரொட்டேட்டிங் சொன்னதுக்கப்புறமா நீ இதை பண்ண பண்ணிங்க. அவ்வளோதான், நல்லா போயிடுச்சு. இப்போ நீங்கள் சைடு லெஃப்ட் சைடில் ஆட்டோ பைலட் இருக்கும், அதை ஆன் பண்ணி நேவிகேஷனில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக நீங்கள் கியர் பாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருங்க, நான் உள்ளே போயிடும். அவ்வளோதான், சிம்பிள் மொத்த. இது எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து கேமரா வியூ, ரைட் விங் வியூ, லெஃப்ட் விங் வியூ.
then Windows with view. இதோட பேசஞ்சர் வியூ ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு, எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ அரவில்லாம் கேம் கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ஒரு ரியலிஸ்டாக உள்ள மாதிரியே இருக்குது. அண்ட் இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் 29 ருபீஸ் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கேம் வந்து ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் வீடியோ நாங்கள் போடுறோம். லேண்டிங் ப்ளேஸ்ட்டாக வந்தாச்சு. லேண்டிங் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு கியர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்பாய்லர் வந்து ஆர்மில் போடணும், ஃப்ளாப்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கணும். கரெக்டாக ரன்வே நோக்கி அது ஆட்டோமேட்டிக்காக போகும். ஆட்டோ பிலட் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்ருங்க. செக்லிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பாய்லர் ஆர்மடு லேண்டிங் கார்ட் வந்து 3 R2 இந்த மாதிரி. ஸோ ரன்வே கீழே போக போக லைட்டாக பிளாஸ்டிக்கு மேலே மூவ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும். டெய்லி வச்சா அவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நோ ஸ்லேம் ஆகும். ஸ்பீட் வந்து முடிந்தளவு கம்மி பண்ணி வச்சுருந்தேன். 100 கீழே போகும்போது கரெக்டாக லேண்டிங் பண்ணுங்க. பிரேக் ஃபுல்லாக மேக்ஸிமம் இருக்கட்டும். நீங்கள் லேண்டிங் பண்ணி முடித்தோடனே இங்கே லெஃப்ட் சைடு ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, ஃபுல்லாக ரிவர்ஸ் பிடிச்சிடுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே இறங்குங்க. ஓ ஸோ ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக ரிவர்ஸ் பிடிச்சி விழுந்துருக்குங்க. பிரேக் மேக்ஸிமம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், லேண்டிங் ஆயாச்சு. ஸ்டார்டிங் எமர்ஜென்சி அந்த இதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ அதை பற்றி நீங்கள் தான் பார்க்குறோம். எமர்ஜென்சி கொடுத்தா பாருங்கள் எப்படியெல்லாம் கீழே கூட என்ன. ஃபயர் சர்வீஸ் வந்தாச்சு. Thank you. அதுக்கே இப்படி